வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் டிடிஎம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். சோ எல்லாருமே சூப்பரா இருப்பீங்க நம்புறேன், நானும் சிறப்பா இருக்கேன். சோ நம்ம டெய்லி யார பத்தியாவது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ரீசெண்டா நான் இளையராஜா அவர்கள் கண்ணதாசன் அவர்களை பத்திலாம் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருந்தேன். நீங்க இன்னும் அதை கேட்கலனா உடனே போய் கேட்டுருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த வரிசையில இன்னைக்கு இன்னொருத்தரை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெல்லிசை குரல் நாயகன், கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர். இவரோட பாடல் ஒலிக்காத நாளே இருக்காது. எப்படியும் ரேடியோ இல்ல டிவி எதுலயாவது இவரோட பாடலை கேட்டுருவோம். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான பாடல்களை பாடி இருக்காரு. ஆமாங்க, மியூசிக் லெஜண்ட் பாடும் நிலா த ஒன் அண்ட் ஒன்லி எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்களை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். இவரோட பாட்டுக்கு மயங்காத ஆளே இருக்க மாட்டாங்க. எத்தனை சிங்கர் வந்தாலும் எப்பவுமே டாப் ஒன்ல ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்கிறது நம்ம எஸ்பிபி சார் தான். சோ இன்னைக்கு நம்ம எஸ்பிபி சார் அவர்களை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங் விஷயம், சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் June 4, 1946 தான் பிறந்திருக்காரு. இவர் வெறும் சிங்கர் மட்டும் கிடையாது, டெலிவிஷன் பிரசன்டர், மியூசிக் டைரக்டர், ஆக்டர், ஃபிலிம் ப்ரொடியூசர்னு பல ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் ஃபிலிம்ஸ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் உள்ளிட்ட பல லாங்குவேஜ்லயும் நடிச்சிருக்காரு. இந்தியாலேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சிங்கர்னா அது நம்ம எஸ்பிபி சார் தான். எஸ்பிபி சார் இதுவரை பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் மேலுக்கு 6 நேஷனல் பிலிம் அவார்டும் 6 பிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கியிருக்காரு. அதிக பாடலை பாடினதுக்காக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் வாங்கியிருக்காரு. எல்லா லாங்குவேஜையும் சேர்த்து எவ்வளோ சாங்ஸ்னா கிட்டத்தட்ட 40,000 சாங்ஸ் வரை பாடியிருக்காரு. இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு தெரியுமா? February 8, 1981 பெங்களூர்ல கன்னட கம்போசர் ஒருத்தருக்காக இவர் Morning 9 to Evening 9 வரை 21 சாங்ஸை ஒரே நாளில் பாடி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தமிழ் ஃபீல்டுலையும் 19 சாங்ஸை ஒரே நாளில் பாடியிருக்காரு. ஹிந்தி லாங்குவேஜ்லையும் 16 சாங்ஸை ஒரே நாளில் பாடியிருக்காரா. இன்னும் பல ரெக்கார்டில் இடம்பெற்றிருக்காருனே சொல்லலாம். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இந்த மாதிரி பல விருதுகளை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்டிருந்தும் வாங்கியிருக்காரு. இன்னும் எஸ்பிபி சார் பற்றின பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுடுவாங்க. ராஜசேகர் அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் மற்றும் அம்பிகா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடித்த படம் தான் படிக்காதவன். இந்த படம் 1985 வெளியாச்சு. இளையராஜா அவர்களோட இசையில, வைரமுத்து அவர்களோட வரிகள்ல, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடின பாடல் தான் ஜோடி கிளி எங்கே சொல்லு சொல்லு. இந்த அற்புதமான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம எஸ்பிபி சார பத்தின சில விஷயங்களை பார்க்கலாம். Thank you.
கர்ப்பிணிய காதலிச்ச கண்ணி பொண்ண கைபூடிச்ச அவ கண்ண சச்சா நான் விழுந்தே கையடச்சா நான் எழுந்தேன் போகட்டும் போனபடி நான் சொல்றத கேளடி நல்லபடி பொய்யாக போனத மெய்யாக்கி காட்டணும் கூடி கூலவே பாடி தடுவே கொஞ்சிடும் வருஷத்துக்கும் மேலாக தன்னோட குரலால தென்னிந்திய சினிமாவை கட்டி போட்ட ஒரு நபர் தான் நம்ம எஸ்பிபி அவர்கள். அந்த அளவுக்கு எஸ்பிபி சாரோட குரல் ரசிக்கிற தன்மையா இருக்கும். எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமலுக்கு பாட ஸ்டார்ட் பண்ணி இப்போ விஜய் அஜித் தனுஷ்னு இப்போ உள்ள ஆக்டர்ஸோட படத்திலையும் பாடியிருக்காரு. கிட்டத்தட்ட 4 ஜென்ரேஷனா பாடியிருக்காருன்னே சொல்லலாம். இளையராஜா, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், தேவா அவர்கள், ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள், யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ்னு தமிழ் சினிமாவில் இருக்கிற 95% மியூசிக் டைரக்டர் கூடயும் ஒர்க் பண்ண ஒரே பெரிய மகான்னா அது நம்ம எஸ்பிபி சார் மட்டும்தான். கிட்டத்தட்ட 16 லாங்குவேஜ்ல நம்ம எஸ்பிபி அவர்கள் டப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி யாரும் பண்ணாத சாதனை பண்ணி இந்திய சினிமாவுடைய பொக்கிஷமா போற்றப்பட்டவர் தான் நம்ம எஸ்பிபி சார். இவர் ஸ்டார்டிங்ல ஆந்திரால தான் இருந்தாரு. இவரோட அப்பா ஒரு இசைக்கலைஞர்னால அவரை பார்த்து இவருக்கும் மியூசிக் மேல ஒரு ஆசை வந்துருச்சு. இவரும் ஹார்மோனியம் ஃப்ளூட்னு கத்துட்டு வந்தாரு. ஆந்திரால நம்ம எஸ்பிபி அவர்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாரு. எஸ்பிபி சாருக்கு என்னதான் மியூசிக்ல ஆர்வம் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு எஸ்பிபி அவர்கள் இன்ஜினியரிங் படிச்சு ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும் தான் ஆசை இருந்துச்சா. அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு வருஷம் கழிச்சு அவருக்கு டைஃபாய்டு காய்ச்சல் வந்துருச்சு. சோ அவரால படிக்க முடியல. படிக்கிறதுக்கு அவரோட மனசு உடம்பும் ஒத்துழைக்கல. சோ அதோட சென்னை வந்து சேர்ந்தாரு. வந்து லைட் மியூசிக் குரூப்ல சேர்ந்து நிறைய பாடல்களை பாட ஆரம்பிச்சாரு. அப்படி அறிமுகமான ஃப்ரெண்ட்ஸ் தான் இளையராஜா அவர்கள், கங்கை அமரன் அவர்கள், இன்னும் பல பேரு. சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஈவினிங் கச்சேரி பண்ணி சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. அப்போதான் மெட்ராஸ் தெலுங்கு அசோசியேஷன் ஒரு மியூசிக் காம்படிஷன் நடத்திருக்காங்க. இளையராஜா அவர்களும் கங்கை அமரன் அவர்களும் இன்னும் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே எஸ்பிபி அவர்களை, நீ அந்த காம்படிஷன்ல போய் கலந்துக்கோ, கண்டிப்பா நீ தான் வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி நம்ம எஸ்பிபி அவர்களும் அந்த லைட் மியூசிக் காம்படிஷன்ல சேர்ந்து சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைஸும் வின் பண்ணாரு. சோ அந்த இடத்துல
பல பேருக்கு எஸ்பிபி அவர்களுடைய குரல் தெரிய வந்துச்சு. பெரிய பெரிய ஆளுங்களுக்கு முன்னாடி நம்ம எஸ்பிபி சாருக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைச்சிச்சு. அண்ட் பல பேர் நம்ம எஸ்பிபி சாரை பாராட்டவும் செஞ்சாங்களாம். இது அவங்களுக்கு கிடைச்ச முதல் ரெகக்னிஷன்னே சொல்லலாம். ஸோ இந்த காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் 1966 தெலுங்குல தான் முத முத நம்ம எஸ்பிபி அவர்களுக்கு சினிமால பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சான். ஸோ தெலுங்கு மியூசிக் கம்போசர் தான் நம்ம எஸ்பிபி அவர்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்னடத்துல இவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. 1969 ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எம்ஜிஆருக்காக பாடின பாட்டு தான் அடிமைப்பெண் படத்துல இடம்பெற்ற 1000 நிலவேவா. சோ அதுக்கு முன்னாடி டிஎம்எஸ் அவர்கள் தான் நம்ம எம்ஜிஆருக்காக பாடிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், என்னடா அது, எங்கிருந்தும் வந்த சின்ன பையன் எம்ஜிஆர் படத்துல எம்ஜிஆருக்காக பாடுறானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம எஸ்பிபி சாரை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க. அட் தி சேம் ஆச்சரியம் பட்டாங்களாம். இன்னும் எஸ்பிபி சார் பத்தின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வாங்க. கே எஸ் சேது மாதவன் அவர்களோட இயக்கத்துல கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் வாழ்வே மாயம். இந்த படம் 1982 வெளியாச்சு. கங்கை அமரன் அவர்களோட இசையில, வாலி அவர்களோட வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் தேவி ஸ்ரீதேவி. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம எஸ்பிபி சார் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். கொடம்மா
அன்பில் உருவான அபிராமியே காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி எனக்கு நீதானம்மா தேவி ஸ்ரீதேவி திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா வெல்கம் பேக் டிடிஎம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். பாடும் நிலா எஸ்பிபி அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? எம்ஜிஆருக்காக எஸ்பிபி பாடினான்னு பார்த்தோம். அந்த பாட்டு ஹிட் ஆகுமா, எஸ்பிபியோட குரல் எம்ஜிஆர் அவர்களுக்கு மேட்ச் ஆகுமா செட் ஆகுமான்னு எல்லா பத்திரிகையிலையும் கேள்வி எழுப்பினாங்க. ஆனா அந்த பாட்டு எல்லாரோட எதிர்பார்ப்பையும் மீறி செம்ம ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் எஸ்பிபி சாரோடைய வாழ்க்கை வேற லெவல்ல போச்சு, வேற மாதிரி ஆச்சு. ஆக்சுவலி எஸ்பிபி சார் அவர்களோட யூனிக்னஸ் என்னன்னு தெரியுமா? சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தன்னோட குரலை மாத்திடுவாரு. இது ஒரு பார்ட்டி பாடல்னா அதுக்கேத்த மாதிரி ஜாலி மூடுல பாடுவாரு. சந்தோஷ பாடல்னா அதுக்கேத்த மாதிரி சந்தோஷமா பாடுவாரு. சோக பாடல்னா சோகமான குரலை மாத்தி பாடுவாரு. எமோஷன்ஸ் கோபம்னா அப்பையும் குரலை மாத்தி அதுக்கேத்த மாதிரி பாடுவாரு. அந்த ஒரு ஸ்டைல்னால மட்டும்தான் அவரு நம்பர் ஒன் சிங்கரா மாறினாரு. 1970ல தான் நம்ம எஸ்பிபி அவர்களுக்கு தமிழ் சினிமால சான்ஸ் அதிகமா கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம இளையராஜா அவர்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண சாங் கிடைச்சிச்சான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இளையராஜா அவர்கள் எஸ்பிபி அவர்களுடைய காம்போ இல்லாம எந்த படமும் வராது. இப்போ இளையராஜா அவர்கள் ஏதாவது ஒரு படத்துல மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த படத்துல மினிமம் அல்ல மேக்சிமம் நம்ம எஸ்பிபி அவர்கள் 3 பாட்டாச்சும் பாடியிருப்பாராம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய காம்போ மக்கள் மத்தியில எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவே ரூல் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். தமிழ் மட்டும் இல்லாம கன்னடா தெலுங்குலையும் இவங்களுடைய காம்போ ஹிட் அடிச்சிச்சு. 70s, 80s, 90s அவங்க தான் மியூசிக்கோட கிங்குனே சொல்லலாம். கன்னடத்துல ஒரு முக்கியமான பாடகரா இருந்தவர் தான் நம்ம எஸ்பிபி. அதே மாதிரி மலையாளத்திலையும் ஒரு மியூசிக் டைரக்டர் மூலமா பாட சான்ஸ் கிடைச்சிச்சு. இப்படி தமிழ் தெலுங்கு கன்னடான்னு மாஸ் காமிச்ச நம்ம எஸ்பிபி அவர்களுக்கு ஹிந்தி படத்துல பாடுறதுக்கு மட்டும் சான்ஸ் லேட்டா தான் கிடைச்சிச்சான். பாலச்சந்தர் அவர்கள் எடுத்த ஒரு படம் ஹிந்தியில 1981 ரீமேக் ஆச்சு. அப்போதான் நம்ம எஸ்பிபி அவர்களுக்கு ஹிந்தி படத்துல பாட சான்ஸ் கிடைச்சிச்சு. அந்த பாடல் ஹிட்டும் ஆச்சு, அந்த பாடலுக்காக நேஷனல் அவார்டும் கிடைச்சிச்சு. ஆந்திர அரசு கொடுக்கிற ஒரு அவார்டு தான் நந்தி அவார்டு. சிறந்த பாடகர்களுக்காக கொடுக்கிற அவார்டு தான் நந்தி அவார்டா. சோ அந்த அவார்டை நம்ம எஸ்பிபி அவர்கள் இதுவரை 25 வாங்கியிருக்காரு. உண்மையிலே பெரிய விஷயம் தான். இந்த மாதிரி பல அவார்டை வாங்கி வீட்டுல ஒரு சின்ன மியூசியமே வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்தியால இருக்கிற எல்லா மொழிகளையும் இவர் பாடியிருக்காரு. இவர உலகமே பார்த்து வியக்க வச்ச ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, சங்காபரணம் படத்துல ஒரு பாட்டு வந்திருக்கும். அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் கர்நாடிக் மட்டுமே நிறைஞ்சிருக்கும். ஆனா நம்ம எஸ்பிபி அவர்களுக்கு பெருசா கர்நாடிக்ல ஒரு பிராக்டிஸ் இல்லாதனால இந்த பாட்டை எப்படி பாடுவாரு அப்படின்னு அவருக்குள்ளே டவுட் இருந்த பட்சத்தில் அந்த பாட்டை வெற்றிகரமா பாடி முடிச்சாரா, அதுக்கப்புறம் எல்லாருமே இவரை திரும்பி பார்த்தாரா, யாரா இவரு இப்படி பாடுறாரு, இந்த அளவுக்கு செமையா பாடுறாரு. எல்லாருமே உலக அளவுல நம்ம எஸ்பிபி சார புகழ்ந்து தள்ளினாங்களாம். அதுக்கப்புறம் தான் எஸ்பிபி அவர்களுடைய லைஃப் வேற எங்கேயோ போயிருச்சு. இன்னும் எஸ்பிபி சார் பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வாங்க. சசி அவர்களோட இயக்கத்துல விஜயகுமார், ஸ்ரீதேவி மற்றும் ரவிக்குமார் இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் பகலில் ஒரு இரவு. இந்த படம் 1979 வெளியாச்சு. இளையராஜா அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின பாடல் தான் பொன்னாரம் பூவாரம். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நம்ம எஸ்பிபி அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். ஸ்ருங்காரம் பொன்னாரம்
கண்டோரம் சிருங்காரம் பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி வா வெண்ணிலா ஒரு தேர் கொண்டு வா செந்தேன்னிலா புது சீர் கொண்டு வா பொன்னாரம் புவாரம் கண்டோரம் சிருங்காரம் தாலாட்டு சொல் தென்றலே சொல் தென்றலே மேலாடை சதுராட வா தென்றலே வா தென்றலே அழகிரதம் அசைகிறது ஊர்வலமாய் வருகிறது வா பண்பாடு மாறாத தென் பாங்கு பூவே காலமெல்லாம் தேன் நிலவுதான் கண்டோரம் சிருங்காரம் பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி வா வெண்ணிலா ஒரு தேர் கொண்டு வா செந்தேன்னிலா புது சீர் கொண்டு வா மணிமாலை உன் புன்னகை உன் புன்னகை செவ்வான விண்மீன்கள் உன் கண்களே உன் கண்களே சிறிய இடை கொடி அளக்க அழகு நடை மணி ஒலிக்க செந்தூரம் கலையாத தெய்வம் சராணி காலமெல்லாம் தேன் நிலவுதான் தேடி வா வெண்ணிலா ஒரு தேர் கொண்டு வா செந்தேன்னிலா புது சீர் கொண்டு வா பொன்னாரம் பூவாரம் கண்டோரம் சிருங்காரம் வெல்கம் பேக் டி டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். பாடும் நிலா எஸ்பிபி அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ இப்படி தமிழ் ஹிந்தி மலையாளம்னு எல்லா படத்திலையும் பாடினதுக்கு அப்புறம் எஸ்பிபி அவர்களை உலக மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்கன்னு தான் சொல்லணும். தவிர்க்க முடியாத பாடகரா நம்ம எஸ்பிபி சார் அவர்கள் எல்லா மொழிகளையும் வளம் வந்தாரு. தமிழ் சினிமால எஸ்பிபி அவர்களும் ஜானகி அம்மாவுடைய காம்போ மாஸ் ஹிட் ஆச்சு. மோஸ்ட்லி இவங்க ரெண்டு பேரோட காம்போ இல்லாம பாட்டு வராதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் இவங்களோட பாட்டை ரசிச்சாங்க. இந்த ஹிட் 90s வர இருந்துச்சு. அதே மாதிரி எஸ்பிபி அவர்களும் சித்ரா அம்மாவும் சேர்ந்து பாடின பல பாடல் ஹிட் ஆயிருக்கு. இவங்க ரெண்டு பேருடைய காம்போவும் செம்ம மாஸ் ஹிட் தான்.
மோஸ்ட்லி காதல் சாங்குக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் பாடி இருப்பாங்க. இவங்களுடைய காம்போவையும் மோஸ்ட்லி எல்லா சாங்ஸ்லயும் பார்க்கலாம். எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள், ரஜினி, அஜித், விஜய்னு எல்லா ஆக்டர்ஸோட படத்திலையும் பாடியிருக்காரு. அண்ட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, எஸ்பிபி அவர்கள் நிறைய இடத்துல பாடியிருப்பாரு, நிறைய இடத்துக்கு கச்சேரி பண்ண போயிருப்பாரு, சில ஷோக்கு முக்கியமான சீஃப் கெஸ்டாவும் போயிருப்பாரு. ஸோ போன இடத்துல இவருக்கு மரியாதை செலுத்துற விதமா பட்டு சால்வை, பட்டு துண்டு, இது எல்லாமே எஸ்பிபி அவர்கள் மேல போத்துவாங்க இல்லையா. ஸோ அதை இவர் சேர்த்து வைப்பாரா, சேர்த்து வச்சு ஒரு பெரிய பேக் ஃபுல்லா நிறைஞ்சிருமா. என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும் போது நைட் டைம்ல தன்னோட கார்ல அவரோட சால்வையெல்லாம் கொண்டு போவாராம். ரோட்டோரமா படுத்திருப்பாங்களையா, அவங்களுக்கு போத்துறதுக்கு துணி இல்லாம குளிர்ல படுத்திருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்கும் தான் கையிலேயே தன்னோட சால்வையா அவங்க மேல போத்திட்டு வருவாங்களாம். சே, பெரிய மனசுல எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும் சொல்லுங்க. அதுவும் அவ்வளோ பெரிய லெஜெண்ட் சிங்கர் இந்த மாதிரி சின்ன உதவி பண்றதுலாம் ரொம்பவே பெருமைப்படக்கூடிய விஷயம். நம்மளா நம்ம குரலை பாதுகாக்க ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டோம், சில் வாட்டர் குடிக்க மாட்டோம், பொத்தி பொத்தி பாதுகாப்போம். எங்க இதெல்லாம் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும், தொண்டை கட்டிக்கிறோம் அப்படின்னு பயந்துட்டே சாப்பிட மாட்டோம் இல்லையா. ஆனா ஒரு இன்டர்வியூல எஸ்பிபி சார்கிட்ட, உங்களோட குரலை நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க, என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பீங்க, எப்படி கேர் பண்ணிப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எஸ்பிபி அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, நான் அப்படிலாம் தனியா கேர் பண்ணிக்க மாட்டேன், இன்ஃபேக்ட் எனக்கு ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதை சாப்பிடாம என்னால இருக்கவே முடியாது, அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கூட என்ன பாட சொன்னா நான் பாடுவேன் அப்படின்னு கேஷுவலா சொன்னாராம். சே, எத்தனை பேருக்கு இந்த கொடுப்பனை கிடைக்க சொல்லுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ஸ்ரீதர் அவர்களோட இயக்கத்துல கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீபிரியா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இந்த படம் 1978 வெளியாச்சு. இளையராஜா அவர்களோட இசையில, வாலி அவர்களோட வரிகள்ல, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் வாணி ஜெயராம் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் ஒரே நாள் உனே நான். இந்த அற்புதமான பாடல் அவங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம எஸ்பிபி அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். Yeah.
வெல்கம் பேக். டி டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். பாடும் நிலா எஸ்பிபி அவர்கள் பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அவரு இந்த அளவுக்கு பாடுறாரு, கர்நாடிக் சாங்ஸ் எல்லாம் பிச்சு உதர்றாரு. கண்டிப்பா சின்ன வயசுல இருந்தே ஏதாவது கிளாஸ் போய் கத்திருப்பாரு, இல்லாட்டி அவரோட ரத்தத்திலே ஊறி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் இல்லையா? ஆனா நம்ம எஸ்பிபி சாருக்கு கர்நாடிக் மியூசிக்னு தனியா எதுவுமே கத்துக்கலையா? இன்ஃபேக்ட் அவருக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதா? அப்புறம் எப்படிப்பா இந்த அளவுக்கு பாடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தாங்க. மியூசிக் மேல இருந்த ஒரு ஆர்வம் தான் அவரை இந்த அளவுக்கு பாட வச்சிருக்கு. அவர் பாடுறத பார்த்தா ப்ரொஃபஷனல் கர்நாடிக் சிங்கர் மாதிரி இருக்கும். அது எல்லாமே அவரோட இன்ட்ரெஸ்ட்ல பாடினது தானே தவிர இதுக்குன்னு தனியா அவர் எந்த கிளாஸும் போனதில்லை அப்படின்றதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம். அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் சிங்கர் தான் நம்ம எஸ்பிபி சார் அவர்கள். அதே மாதிரி மூச்சு வாங்காம பாட முடியும்னா அது நம்ம எஸ்பிபி அவர்களால மட்டுமே முடிகிற விஷயம். அப்படி அவரு மூச்சு வாங்காம பாடி எல்லாருடைய மனதையும் கவர்ந்த பாடல் தான் மண்ணில் இந்த காதல் இன்றி. இந்த பாட்டுல இன்பிடுவின் மூச்சு வாங்காம பாடியிருப்பாரு. இந்த பாட்டு கேளடி கண்மணி படத்துல இடம்பெற்றிருக்கும். அண்ட் இந்த படம் 1990 வெளிவந்துச்சு. சி, இப்போ நமக்கு ஒருத்தரோட வாய்ஸ் புடிச்சு போச்சு, செட் ஆகுது அப்படின்னா மாத்த மாட்டோம் இல்லையா? அதே மாதிரிதான் எஸ்பிபி அவர்களுடைய குரலும். 80-90 மோஸ்ட்லி ரஜினி கமல் அவர்களுடைய படத்துல எஸ்பிபி அவர்கள் தான் மேக்சிமம் பாடுவாராம். ஏன்னா ஸ்கிரீன்ல ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் பாடுறத நம்ம பார்க்கும் போது அப்படியே அவங்க ஒரிஜினலா பாடுற மாதிரி இருக்கும். ஈவன் தோ அவங்க லிப்சிங் பண்ணாலும் அந்த அளவுக்கு நம்ம எஸ்பிபி அவர்களுடைய குரல் ரஜினி அவர்களுக்கும் கமல் அவர்களுக்கும் மேட்ச் ஆகும். அதே மாதிரி மோகன் அவர்களுடைய படத்திலும் நம்ம எஸ்பிபி அவர்கள் தான் மேக்சிமம் பாடுவாரு. மோகன் மற்றும் எஸ்பிபி அவர்களுடைய காம்போல அமைஞ்ச பெஸ்ட் படம்னா அது மௌனராகம் படம் தான். ஐயோ என்னமோ நம்ம எஸ்பிபி அவர்கள் பாடியிருப்பார்ல, அதுவும் அந்த மன்றம் வந்த தென்றலுக்கு அந்த பாட்டெல்லாம் கேட்டா உண்மையிலேயே நம்மளே மெய் மறந்து கேட்போம். அந்த அளவுக்கு உருகி பாடியிருப்பாரு. இப்படி தன்னோட குரலால இந்த உலகத்தையே தாளாட்டு பாடினவருடைய குரல் ஒரு நாள் ஒரேடியா ஓய்வெடுக்க சென்றது. இவருடைய இறப்பு இந்தியா சினிமாக்கு ஒரு பெரிய இழப்பீடா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி அகைன் கணீர் குரலோட யார பார்க்க போறோம் அப்படின்னு தென்னிந்திய திரையுலகமே கண்ணீர் விட்டுச்சு. என் தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் அப்படின்னு ஒரு பாட்டு கூட பாடியிருப்பாரு. அவரு பாடின மாதிரி இன்னைக்கு அவரு இந்த உலகத்துல இல்லாட்டியும் அவருடைய இசை மூலமாவும் குரல் மூலமாவும் பாட்டு மூலமாவும் நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. சோ என்னைக்குமே எஸ்பிபி அவர்களை நம்மளோட ஃபேவரட் லிஸ்ட்ல டாப்ல தான் இருப்பாரு. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். விஜயலட்சுமி அவர்களோட இயக்கத்துல பாலசுப்ரமணியம், ரஹ்மான் மற்றும் லாவண்யா இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் பாட்டு பாடவா. இந்த படம் 1995 வெளிவந்துச்சு. இளையராஜா அவர்களோட இசையில, வாலி அவர்களோட வரிகள்ல, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் இளையராஜா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் வழிவிடு வழிவிடு. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து நம்ம எஸ்பிபி அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். வழிவிடு வழிவிடு என் தேவி வருகிறாள், விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள். யவனவன் வாசலை அழைப்பது, இடையில் திரையினை விரிப்பது, யவனவன் தடைகளை விதிப்பது, இளைய நிலவினை தடுப்பது. என் இதய கோயில் கதவில்லை கதவில்லை, வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். வழிவிடு 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 என் தேவி வருகிறாள், விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள். எவன் அவன் வாசலை அடைப்பது, இடையில் திரையினை விரிப்பது, எவன் அவன் தடைகளை விதிப்பது, இளைய நிலவினை தடுப்பது. என் இதய கோயில் கதவில்லை கதவில்லை, வழிவிடு 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 என் தேவி வருகிறாள்.
பனி மலர்கள் பாவை சொல்வாள் கேட்காத செய்திகள் தினசரி அவள் வர ஏங்கும் எந்த நாள் காட்டும் தேதிகள் என் மீதுதான் நண்பையே பொன்மாரியாய் தூவாள் என் நெஞ்சையே பூவென தன் கூந்தலில் சூடுவாள் நாள்தோறும் ஆராதனை செய்கின்ற தேவியே என் மூச்சிலே வாழ்கிறாள் என் ஜீவன் தேவியே நாளும் சிங்கார தேரை நான் கூட வழிவிடு 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 என் தேவி வருகிறாள் விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள் யவனவன் வாசலை அடைப்பது இடையில் திரையினை விரிப்பது யவனவன் தடைகளை விதிப்பது இளைய நிலவினை தடுப்பது என் இதய கோயில் கதவில்லை கதவில்லை வழிவிடு 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 என் தேவி வருகிறாள் சரியில்லை பாவம் என்று பாசங்கள் காட்டுவாளோ மருத்துவன் ஒருவனும் ஆற்றிடாத காயங்களாற்றுவாளோ பூம்பாவையின் சேவைகள் பொன்னேட்டிலே ஏறுமே பூலோகமே போற்றியே பூபாளமாய் பாடுமே ஓர் நாள் அவள் வழிவிடு 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 என் தேவி வருகிறாள் விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள் வெல்கம் பேக் டிடிஎம் ரேடியோ ஷோல பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ் கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன் அண்ட் ஹோப் இந்த ஷோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க சோ இதே மாதிரி உங்களுக்கு வேற யாரோட பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இந்த ஷோவை கேட்கறது மட்டும் இல்லாம ஒரு லைக்கை போடுங்க கமெண்ட்டை போடுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் முக்கியம் சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோல உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தட் ஸ்டே டியூன் சொல்லிட்டு டாடா பை பை டேக் கேர் அண்ட் சீ யூ சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ்